நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மகாபலிபுர மருகில் திருவிடந்தை கிராமத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற வேண்டும், அதுவும் இந்த கல்வி ஆண்டிலே கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் அவர்களுக்கும் கடிதங்களை அனுப்பி அதன் மூலமாக ஒரு அழுத்தம் கொண்டு வர வேண்டும் என நோக்கத்திலே இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது 2 நாட்களுக்கு முன்பு நான் என் குடும்பத்தினருடன் சேர்ந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் நீதியரசர்களுக்கும் கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். இதுபோன்று எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், எங்கள் அமைப்புகளை பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள். இது பொதுமக்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஈடுபாடு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது வன்னியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயங்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இதை போன்ற கடிதங்களை முதலமைச்சர்களுக்கு எழுதி வருகிறார்கள். லட்சக்கணக்கான கடிதங்கள் இந்த 3 நாட்களில் சேர்ந்திருக்கிறது. இன்னும் பெரிய அளவில் கடிதங்கள் சேர இருக்கிறது. நான் வந்த நோக்கம் இருந்து இங்கே திருவிடந்தை கிராமத்திலே அவர்களை அழைத்து விளக்கி சொன்னோம், என்ன சமூக அநீதி நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு அரசு என்ன செய்திருக்க வேண்டும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா தலைமையிலே நாங்கள் போராடி வருகின்றோம். 1987 ஒரு நாள் சாலை மறியலில் ஒரே நாளில் 21 பேரை இழந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். 89 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் ஆட்சியில் கிடைத்தது, ஆனால் அது வன்னியர்களுக்கு மிக குறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அது வாங்கினது வன்னியர்கள் போராடிய வாங்கினார்கள், ஆனால் இப்பொழுது அந்த 20 விழுக்காடு எம்பிசியில் வன்னியர்களுக்கு கிடைப்பது 3-4 விழுக்காடு தான் கிடைக்கிறது. இதை நியாயப்படுத்த வேண்டும், இதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் நோக்கத்தில் கடந்த ஆட்சியாளர்களிடம் போராடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள். அது பிறகு உயர்நீதிமன்றம் ரத்து செய்து பிறகு உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் நல்ல எப்படி சொல்கிறது, உயர்நீதிமன்றம் சொன்னால் 7 காரணங்களில் 6 காரணம் தவறானது, ஒரே ஒரு காரணம் தரவுகள் மட்டும் அதை கொடுத்து நியாயப்படுத்துங்கள் என்று சொல்லி நிச்சயமாக வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தாராளமாக கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தீர்ப்பளித்து 1 ஆண்டு ஆகியும் மாநில அரசு எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஏதோ ஒன்று டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவரோட 2 நாளுக்கு பிறகு, ஆனாலும் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எந்த இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கல. அதனால் இப்போ இந்த கல்வி ஆண்டுக்குள்ள சமூக நீதி வழங்க வேண்டும், மன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலமைச்சரை பலமுறை பேசணும், பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், தொலைபேசி மூலயமா அழுத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு கடிதங்கள் மூலமாக ஒரு இயக்கமாக அமைதி புரட்சி இப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது போக போக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அரசுக்கு கொடுத்து இந்த கல்வி ஆண்டிற்குள் எம்பிசியை பிரித்து உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு முதல் கட்டமாக 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கைநாட்டு வைக்கிற மக்கள் வன்னியர்கள் அதிகமாக கூலி விவசாய கூலிகளாக வேலை செய்கின்றவர்கள் வன்னியர்கள் அதிகமாக. இப்போ இந்த கல் உடைக்கிறது, இந்த கொத்தனார் வேலை, ரோடு போடுற வேலை எல்லாமே வன்னியர்கள் தான். அது இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கிறது, இது இன்னொரு பார்த்தீங்கன்னா அதிகமாக மது அருந்துகின்ற சமுதாயம் பார்த்திங்கன்னா வன்னியர்கள் தான். இப்படி இருக்கிற சூழலில் வன்னியர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் தனியாக ஒரு உள்ஒதுக்கீடு கொடுப்பது தான் சமூக நீதி, இதுதான் நியாயம். இந்த நியாயத்தை எப்பயோ செஞ்சுருக்க வேண்டும், ஆனால் இவ்வளோ உச்சநீதிமன்றம் சொல்லியும் 1 ஆண்டு ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம்.